ஸ்ரீ சாய்டிவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது கருமஞ்சள். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கருமஞ்சளை பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. கருமஞ்சள் அடர்ந்த காடுகள் மற்றும் மலைகளில் காணப்படும். அடர் நீலம், வெளிர் நீலம், கருநீலம் போன்ற நிறங்களில் கருமஞ்சள் காணப்படும். வட மாநிலங்கள் இதனை மக்கள் தாந்திரிக முறைக்காகவும் வசிய முறைக்காகவும் பலவிதமாக பயன்படுத்தினார்கள். உலகம் முழுவதும் சிவசக்தி தத்துவத்தில்தான் இயங்குகிறது. சிவன் செம்மை நிறம், சக்தி கருப்பு நிறம். அதனால்தான் காளி தேவி கருமையான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். பெண் தெய்வங்களின் சக்தி உச்சநிலை காளி தேவி ஆவார். அதனால்தான் வடநாட்டில் கல்கத்தா காளி வழிபாடு போன்றது பிரதிஷ்டையாக செய்யப்படுகிறது. கருமஞ்சள் கன்னி தேவி வழிபாட்டிற்கும் மிகவும் உகர்ந்தது. தாமரை மலருக்கு லக்ஷ்மி தேவி வசியமாவது போல கருமஞ்சளுக்கு காளி தேவி வசியமாவாள் என்பது ஐதீகம். அதனால்தான் கருமஞ்சளை காளி தேவி உபாசனைக்கு பயன்படுத்தினார்கள். காளியின் தோற்றமே தீய சக்திகளை அளிப்பதுதான். அதனால்தான் கருமஞ்சளை வைத்து வழிபடுவதால் தீய சக்தியான திருஷ்டி, ஏவல், பில்லி, செய்வனை கோளாறுகள் முதலியவை அண்டாது. கருமஞ்சள் இருக்கும் இடத்தில் தீய சக்தியை அகற்றும் காளியின் சக்தி உடனே கிடைத்துவிடும். நல்ல சக்தியின் அதிர்வலைகள் நம் வீட்டில் இருக்கும் போது தீய சக்திகள் தாமாகவே வெளியேறிவிடும். எப்படி ஒரு ஊதுபத்தியின் நறுமணம் வீடு முழுவதும் பரவுகிறதோ அதே போல கருமஞ்சள் வைத்து வழிபாடு செய்யும் போது அதன் அதிர்வலைவுகள் வீடு முழுவதும் பரவி தீய சக்திகளை வெளியேற்றும். பூஜை செய்வதற்கான முறையை பார்ப்போம். வாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டு பூஜை அறையில் கருமஞ்சளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை அறையில் கன்னி மூலையில் கருமஞ்சளை வைத்து தினமும் ஊதுபத்தி காட்டி வணங்க வேண்டும். இதனால் அந்த வீட்டின் கன்னி தெய்வத்தின் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கும். கல்லாப்பெட்டியில் கருமஞ்சளை வைத்து ஊதுபத்தி காட்டி தினமும் தொட்டு வணங்கினால் வியாபாரத்தில் பணம் வசியமாகி வியாபாரம் செழிக்கும். வீட்டு பீர்வோவில் மஞ்சள் துணியில் முடிந்து வைப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். முளைவிட்ட கருமஞ்சளை துளசி செடியை போன்று தொட்டியில் நட்டு வைத்து வழிபாடு செய்வதால் செல்வம் கற்ப விருட்சம் போல வளரும். ஒவ்வொரு பெரிய கோயிலும் ஸ்தல விருட்சம் என்று ஓர் மரம் இருக்கும். உதாரணத்திற்கு குற்றாலம் பலாமரம், மதுரை மீனாட்சி கம்ப மரம். ஏனெனில் மரங்களில் சுற்றி வந்து பிரார்த்தனை செய்வதால் உடனே நடக்கும் என்பது ஐதீகம். தீய சக்தியை தகர்க்கும் கருமஞ்சள் செடியை நம் வீட்டில் நட்டு வைப்பதால் வீடே கோயில் போன்று தெய்வ கடாட்சமாக மாறிவிடும். இயற்கையிலேயே கருமஞ்சளுக்கு வசிய சக்தி உள்ளது. மனமுருகி பிரார்த்தனை செய்து கருமஞ்சள் செடிக்கு நீர் ஊற்றும் போது நீரின் மூலம் நம் என்ன அதிர்வலைவுகள் கருமஞ்சளில் பட்டு துளிர்விடும். அது வளர வளர விரைவில் நம் எண்ணங்கள் ஈடேறும். அதனால்தான் அந்த காலத்தில் அரச மரம் அடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு குடத்தில் நீரை அரச மரத்திற்கும் விநாயகருக்கும் ஊற்றி வழிபாடு செய்தனர். தெய்வீக தன்மை உடைய செடிகளும் மரங்களும் நம்முடன் தொடர்பில் இருக்கும்போது நம் இறைவனின் தொடர்பில் இருப்பதை உணரலாம். இதுபோல கருமஞ்சளை வைத்து நீங்களும் வீட்டில் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருமஞ்சள் உங்களுக்கு வேண்டுமெனில் டிஸ்கிரிப்ஷன் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.